காளி ஜெய் ஜெய் காளி. எல்லாரும் இப்ப கண்ணை மூடி நம்ம கோணிப்பை கோடாங்கிய மனசுல நினைச்சுக்கங்க. கண்ணை மூடி மனசுல நினைக்கப்பா. ஏற்பாட்டை விஷயம் தெரியாம பேசாதரா. நீ முதல்ல உட்காரு. அட வாயா. நல்ல மஞ்சள் தடவி மாலையெல்லாம் போட்டு பாக்குறதுக்கு பலியாடு மாதிரியே இருக்கையா. சாமி அப்படி எல்லாம் நக்கலா பேசக்கூடாது. யாரு சாமி? நான் தான் பூஜை எல்லாம் பண்ண போறான்ல. ஓம் காளி. நீலி ஜூலி. ஜூலியா? பாத்ரூம் ஆமாண்டா, அவர் டெஸ்ட் பண்ண போய் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுனா அது நமக்கு தானே நிம்மதியா இருக்கும். ஏய், முட்டும் இல்லைன்னு தெரியட்டான். மாப்பிள்ள மண்டைய உடச்சி மாவிளக்கு போட்டுறேன். ஏய், ஏன் புட்டாடி மலையா போய் வந்துருக்கீங்க? தேவைப்படுற இருடி உன் மண்டையை உடச்சி மாவிளக்கு போட்டுறேன். ஆரம்பி பூஜைய. அனைவரும் உங்களது இரு கரம் கூப்பி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க. கடம்பவனத்தம்மா, என் பிள்ளைங்க வாழ்ற இந்த வீட்டில் ஓ சக்தியை தவிர பாக்கி எந்த சக்தியும் இருக்கக்கூடாதுமா தாயே. கடவுளே, இந்த வீட்டில் பேய் எதுவும் இருக்கக்கூடாதுப்பா. நீ தான் எங்களை காப்பாற்றணும். எல்லாரும் மனசை நல்லா திடப்படுத்திக்கங்க. இப்போ நான் பேய் டெஸ்ட்டுக்கான மொதல் ப்ராப்பர்ட்டியை காட்ட போகிறேன். மாப்ள, இது எந்த கோயில் இருந்து வந்த? யோ, என்ன மச்சான் நீ எப்படி கேட்டுட்ட? நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சாதாரண மணி கிடையாது. அப்புறம் என்ன கவுண்ட் மணியா? ஓ கையா, ஓ கையா, ஓ கையா, இங்க கொஞ்சம் தாங்கையா. என்ன அது? ஓட்டேரி நரி மாதிரி ஊளையிடாத மச்சான். காட்டேரி வந்து அப்புறம் காட்டு காட்டு காட்டிர போகுது. ஏய், இப்போ நீ யார காட்டேரின்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா பாரு, அப்ப தெரியும் உனக்கு. அப்படியே இந்த மணியை வாசல்ல தொங்க விட்டுட்டோம்னா உனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் இதை தட்டி தட்டி சோறு கேப்ப. அதானே